கட்டு ரெக்டாங்குலர் ஷீட் அலாங் ஒன் ஆஃப் இட்ஸ் த டயக்னல்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி இது என்ன பேஜ் நம்பர்ல இருக்குன்னா 48 பேஜ் நம்பர்ல இருக்க ஆக்டிவிட்டியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட் யூர் ரெக்டாங்குலர் ஷீட். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ ரெக்டாங்குலர் ஷீட் அலாங் ஒன் ஆஃப் இட்ஸ் டயக்னல். ஸோ இது இருக்குல்ல, இதுதான் வந்து டயக்னல். டூ ஐடென்டிக்கல் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஸ்கேல் அண்ட் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் அன்இக்குவல். சரியா, இதை நம்ம கட் பண்ணும் போது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஆல் சைட்ஸ் அன்இக்குவல். அன்இக்குவல்னா என்னது, மூணு மூணு சைடும் வேற வேற மெஷர்மெண்ட்ல இருக்கும். நமக்கு ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டயக்னல், இந்த டயக்னல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 25 சென்டிமீட்டர். இந்த ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். இது 7 சென்டிமீட்டர். சரியா, மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் லென்த்து. இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் இருந்து ஒன்று வந்து 90 டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 90 டிகிரி. அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஆப்டெண்ட். ஜாயின் தெம் அலாங் தேர் சைட்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் லென்த் இன் ஆல் பாசிபிள் வேஸ். நம்ம ஐடென்டிக்கல் லென்த்ல இருக்கிற சைஸை வந்து நம்ம எல்லா பாசிபிள் வேஸ்லயும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். 6 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆர் ஆப்டைன்ட். 4 ஆஃப் தேம் ஆர் கிவன் பிலோ, ஃபைண்ட் த ரிமைனிங் டூ. இப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி எப்படி எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா பாருங்க. இது ஹைட், இது ஹைட் எவ்வளவு, 24 சென்டிமீட்டர். ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட்டை இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இங்க 25 சென்டிமீட்டர், இங்கேயும் 25 சென்டிமீட்டர். இங்க என்ன வரும், இந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கு இது 7 சென்டிமீட்டர், இது ட்ரையாங்கிளுக்கு 7 சென்டிமீட்டர். கிளியரா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அப்புறமா இது ஒரு ட்ரையாங்கிள். நமக்கு இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர்னா என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஆட் ஆல் சைட்ஸ். பெரிமீட்டருக்கு என்ன பண்ணணும், சைடு ஏ பிளஸ் பி பிளஸ் சி எல்லா சைடும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இது சைடு ஏ அப்படின்னு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது, 7 + 7 = 14, ரைட். பிளஸ் இங்க என்ன இருக்கு, இதுதான் சைடு பின்னு வச்சுக்கிட்டோம்னா திஸ் இஸ் 25 பிளஸ் இது என்னது, இது 25. சரியா, நம்ம இங்க 24ன்றது பெரிமீட்டர்ல வராது. கிளியர், ஏரியா பண்ணும் போது தான் இது இப்ப வரும். ஆனா இது 24ன்றது பெரிமீட்டர்ல வராது. இப்ப நம்ம சைட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். என்ன வரும், 25 + 20 = 50, 50 + 14 = 64 சென்டிமீட்டர் இஸ் த பெரிமீட்டர். கிளியரா? இப்போ இதுக்கு நம்ம ஏரியா, ஏரியா கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஏரியா என்னது, ட்ரையாங்கிள் ஏரியா என்னது, ஹாஃப் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். அதுதானே ட்ரையாங்கிளோட ஏரியா, ஹாஃப் இன்டூ, இதுல பிரெத் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பிரெத். எவ்வளோ, 7 + 7 = 14. ஹைட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 24. தட் இஸ் ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க, திஸ் இஸ் 7 × 2 = 14. இப்போ 24 × 7, 7 × 4 = 28, ரிமைண்டர் 2, 7 × 2 = 14, 15, 16. ஸோ த ஏரியா வில் பி 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹைபோட்டனஸ் பாருங்க, இது ஸ்லாண்டிங்கா இருக்குல்ல, இதுதான் 25 சென்டிமீட்டர். இது எவ்வளோ, இது 25 சென்டிமீட்டர். நடுவில் இருக்கிறது 24. இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 7. இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல்ஸ் அதே மாதிரி திஸ் இஸ் பெரிமீட்டர்னா என்ன பண்ணணும், எல்லாமே ஆட் பண்ணணும். அப்போ இந்த 7 + இங்க இருக்கிறது என்னது, 25 + இங்க இருக்கிறது என்னது, 7 + 25. ஸோ பெரிமீட்டர் இஸ் 25 + 25 = 50, 50 + 14 = 64 சென்டிமீட்டர். இதுக்கும் அதே பெரிமீட்டர் தான். கிளியரா? இப்போ ஏரியா ஈக்குவல்ஸ் ரெண்டு ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா, இது இது ஒரு ட்ரையாங்கிள் பாருங்க, இது வந்து பேஸ், இது பேஸ், இது ஹைட். ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதா நம்ம ஹைட்டா எடுத்துக்கணும். ஸ்லாண்டிங்கா இருக்கிறது, ஸ்லாண்டிங்கா இருக்கிறது தான் என்னது, இப்படி இருக்கிறது நம்ம ஹைட்டா எடுத்துக்க கூடாது. ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது ஹைட்டா எடுத்துக்கணும். இப்போ இங்க ஸ்ட்ரெயிட் பாத்தீங்கன்னா 24. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லென்த் இன்டூ பிரெத், ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து ஹாஃப் இன்டூ பி இன்டூ ஹெச் இல்லையா, பேஸ் இன்டூ ஹைட். இப்போ இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து 7 சென்டிமீட்டர். ஹாஃப் இன்டூ 7 மல்டிப்ளைடு பை ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24.
இது ஒரு ட்ரையாங்கிளுக்கு. பிளஸ் இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு அதே மாதிரி 7 1/2 இன்டூ என்ன வரும், இது பேஸ், இதுதான் இதுக்கு பேஸ், இதுதான் இதுக்கு ஹைட். 1/2 இன்டூ 7 இன்டூ 24. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க, இந்த 2 இந்த 24 12 நான் கேன்சல் பண்றேன். அதே மாதிரி 2 இங்க 1 2 2 2 4. இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 7 12 7 2 14 ரிமைண்டர் 1 1 7 7 8 84 plus 84 84 plus 84 அகைன் எனக்கு நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 168 cm². கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இதுல 2 24 இருக்கிறத ஜாயின் பண்ணிருக்காங்க. இங்கேயும் 24 24 இருக்கு, இங்கேயும் 24 இருக்கு. அப்போ 24 சைட ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த தேர்ட் ஒன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7 cm இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்க சைட ஜாயின் பண்ணிருக்காங்க. இது 7 cm, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கிறது நம்ம என்ன போட்டோம், 25 cm. இது எவ்வளவு, 25 cm. அப்போ இங்கிருந்து இங்க எவ்வளவு வருது, 24. இது 24, இதுதானே நம்ம ட்ரையாங்கிள். நம்ம ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சைடு இந்த ஸ்லாண்டிங்கா இருக்கிற ஹையஸ்ட் சைட் டயாகனல் எவ்வளோ, 24. இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது 1 24 1 7, சின்னதா இருக்கிறது 27. இப்போ இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லா சைட்ஸும் ஆட் பண்ணணும். அப்படிதானே பாத்தீங்கன்னா இங்கிருந்து இங்க 24, நடுவில் இருக்கிறத ஆட் பண்ணக்கூடாது. பெரிமீட்டர்னா வெளியில இருக்கிறது, பார்டர் மாதிரி பார்டரை மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இங்கிருந்து இது வரைக்கும் 24, அதுக்கப்புறம் இது ஒரு 24 பிளஸ் இங்கிருந்து இங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 25 பிளஸ் இங்கிருந்து இங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 25. அப்போ எவ்வளோ வருது பாருங்க, 24 plus 24 is 48 பிளஸ் இது 25 plus 25 is 50. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 98 cm. ஓகேவா? இப்போ இதுக்கு ஏரியா, ஏரியா ஈக்குவல்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ நம்ம இது போட்டோம்னா இது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஹைட்டு, திஸ் இஸ் பேஸ். அப்போ ஹாஃப் இன்டூ பேஸ் எவ்வளோ இங்க 24 into 7 பிளஸ் இந்த ட்ரையாங்கிள், இந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கு இது, இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு இது, ஹாஃப் இன்டூ 24 பேஸ் இஸ் 24 into height 7. ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7. ஸோ திரும்ப நான் கேன்சல் பண்றேன், 1 2 2 12 2 24. அதே மாதிரி 1 2 2 12 2 24. ஸோ இங்கேயும் என்ன வரும், 84 plus 84 தட் இஸ் ஈக்குவல் டு 168 cm². சரியா? இங்கே சென்டிமீட்டர் நம்ம இது பாருங்க, இது சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுவும் சென்டிமீட்டர் ஸ்கொயர், மல்டிப்ளை பண்ணாதான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஏரியா எப்பயுமே எப்படி வரும், ஸ்கொயர்ல வரும், பெரிமீட்டர் வெறும் சென்டிமீட்டர்ல வரும். நெக்ஸ்ட் ஃபிகர் போட்டோம்னா பாருங்க, இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, 7 cm இருக்கிறத ஜாயின் பண்ணிருக்காங்க. இது 7 cm, இது ஸ்லாண்டிங்கா பெருசா இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளவு, 25. இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது, இது 24. இது ஸ்லாண்டிங்கா இருக்கிறது, இது என்னது, 25. இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது, 24. இப்போ நம்ம பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணலாம். பெரிமீட்டர் ஈக்குவல்ஸ் பாருங்க, இது 25 பிளஸ் இது எவ்வளோ, 24 பிளஸ் இது எவ்வளோனா 25 plus 24. ஸோ இதே மாதிரி தானே அதுவும் இருக்கு, 25 plus 25 is 50 50 plus 24 plus 24 is 48, தட் இஸ் ஈக்குவல் டு 98 cm. கிளியரா? இப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறோம்னா ஏரியா இதே மாதிரி தான், இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது பேஸ், 24 ஹைட்டு, 25 ஹைட்டாக எடுத்துக்க கூடாது, ஸ்லாண்டிங்காக இருக்கிறது ஹைட்டாக எடுத்துக்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் ஹைட்டாக நம்ம எடுத்துக்கணும். சரியா? பெர்பெண்டிகுலராக இருக்கிறதா நம்ம என்ன பண்ணணும், ஹைட்டாக எடுத்துக்கணும். அப்போ அதே மாதிரி தான் ஒரு 1/2 பேஸ் எவ்வளோ, 7 multiplied by height 24 பிளஸ் 1/2 பேஸ் 7 multiplied by 24. ஸோ இங்கேயும் என்ன வரும், கேன்சல் பண்ணால் 12, இங்கேயும் கேன்சல் பண்ணால் 12, தட் இஸ் ஏரியா ஈக்குவல்ஸ் 84. அதே தான், 7 into 2 is 84 plus 84 that is equal to 168 cm². சரியா? இப்போ நம்ம ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஏரியா போடும், பெரிமீட்டர் போடலாம். ஃபிஃப்த் ஃபிகரை நம்ம ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல 24 24 லைக் சைடை ஜாயின் பண்ணியிருக்கோம், இது 24 இதுவும் 24, அடுத்தது 7 யும் 7 யும்ன்ற லைக் சைடை ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 25 25 இருக்கிற லைக் சைடை நம்ம ஜாயின் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது 25, சரியா? இது வந்து 25. அப்போது இது 7, இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.
அப்போ அதே மாதிரி இங்க வந்து 7, இது 25, இது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24. ஸோ நான் இது எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க, இது ரெண்டும் 25, இட்ஸ் லைக் அ ரெக்டாங்கிள் சரியா, இது கரெக்டாக போட்டுக்கணும். இது 7, இது 7, இது 24, இது 24. நான் ஏன் இங்கே 25 ரெண்டு சைடு ரெண்டு ட்ரையாங்கிள் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் 7 இருக்கு ஜாயின் ஆயிருக்கு, இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் 7 இருக்கு, 7 சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்க, இங்கே 24 சைடை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தோம்னா பாருங்க, திஸ் ஒன் இட் இஸ் லைக் ரெக்டாங்கிள் இல்லையா, 24 பிளஸ் இங்கே 7 பிளஸ் 24 பிளஸ் 7. ஸோ என்ன வருது பாருங்க, 24 பிளஸ் 24 இஸ் 48, 48 பிளஸ் 14 தட் இஸ் ஈக்குவல் டு 62 சென்டிமீட்டர். கிளியரா? இப்போ இதுக்கு ஏரியா ஏரியா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் லைக் ரெக்டாங்கிள் இல்லையா, இட் இஸ் ஹாஃப் இன்டூ, சாரி ரெக்டாங்கிளோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெத் இன்டூ ஹைட். ஸோ பிரெத் இன்டூ லென்த் ஆர் லென்த் இன்டூ பிரெத். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 24 இன்டூ 7 தானே வருது. சரி இது பாத்தீங்கன்னா இது லென்த் எடுத்துக்கலாம், இது பிரெத் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் லைக் அண்ட் ரெக்டாங்கிள். ஸோ 24 இன்டூ 7 என்ன பாருங்க, 7 4 7 4 28, ரிமைண்டர் டூ 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஃபிகர் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கைட் மாதிரி போடலாம், ஒரு ரெக்டாங்கிள் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா கைட் மாதிரி போடலாம். நான் எப்படி போடுறேன்னா பாருங்க, இங்க 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் நம்ம ஜாயின் பண்றோம், 25 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் சரியா. இப்போ இது 7, இது 24, அதே மாதிரி இது 7, இது 24. ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் டூ இஸ் 25 சென்டிமீட்டர், இந்த 25 சென்டிமீட்டர், இது 24 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர், இது 24 சென்டிமீட்டர். ஸோ இப்படியும் நம்ம ஜாயின் பண்ணலாம். கிளியரா? ஸோ இதுக்கு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட பெரிமீட்டர் பார்த்தோம்னா என்ன வரும், 7 பிளஸ் 24 பிளஸ் 24 பிளஸ் 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 62 சென்டிமீட்டர். ஸோ இதே மாதிரி இப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏரியா, இப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு இந்த ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஒரு ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பேஸ், திஸ் இஸ் ஹைட் சரியா, திஸ் இஸ் 90 டிகிரி, திஸ் இஸ் பேஸ் அண்ட் திஸ் இஸ் ஹைட். அதே மாதிரி ஹாஃப் இன்டூ பேஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 7 × 24 பிளஸ் அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் ஹாஃப் இன்டூ 7 × 24. ஸோ இதில் பார்த்தோம்னா திஸ் 2 திஸ் 12 கேன்சல்ட், அகெயின் 84 பிளஸ் இந்த 2 1 12 84 தட் இஸ் ஈக்குவல் டு 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிளியரா? பேஸ்ட் ஆன் த அபோவ் ஆக்டிவிட்டி ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன், ஆர் தி பெரிமீட்டர் சேம் ஃபார் ஆல் த ஷேப்ஸ்? நோ, பெரிமீட்டர் இஸ் நாட் சேம் ஃபார் ஆல் த ஷேப்ஸ். விச் ஷேப் ஹஸ் த லாங்கஸ்ட் பெரிமீட்டர்? லாங்கஸ்ட் பெரிமீட்டர்னா என்னது, பெரிமீட்டர் எது அதிகம்னு கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுலே வந்து 64 98 98 அப்புறம் 62. அப்போ லாங்கஸ்ட் பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் 3 and 4. த்ரீக்கும் ஃபோருக்கும் என்னது லாங்கஸ்ட் பெரிமீட்டர், விச் ஹேஸ் ஷார்டஸ்ட் பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 5 and 6. இதுக்கு எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 62 சென்டிமீட்டர் தான் வருது பெரிமீட்டர், ரைட். மற்றதுக்கு 64 2 × L + B இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், 2 × L + B பெரிமீட்டர் என்ன பாருங்க, 2 × லென்த் எவ்வளோ, 24 பிளஸ் பிரெத்து 7. 24 பிளஸ் 7 இஸ் 1, 7 பிளஸ் 4 இஸ் 11, ரிமைண்டர் 1, 31 into 2 is 62. அதுதான் நம்ம 62 போட்டிருக்கோம்.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆர் த ஏரியா ஆஃப் த ஏரியா ஆஃப் ஆல் தி ஷேப்ஸ் சேம்? எஸ் இட் இஸ் சேம். எல்லாமே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பிகாஸ் இது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பிகாஸ் இட் இஸ் மேட் ஆஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ், டூ ஸ்கேல் இன் டூ ஐடென்டிக்கல், எல்லாமே வந்து டூ ஐடென்டிக்கல் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ ஐடென்டிக்கல் ஸ்கேல் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், டூ ஐடென்டிக்கல் ஸ்கேல் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ ஐடென்டிக்கல் ஸ்கேல் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதனால இது வந்து ஏரியா சேஞ்ச் ஆகாது.